அனுஜ் டைல்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா நாளை முதல் திரையரங்குகளில். அவனோட சன்னு நினைக்கிறேன், பேஷண்டோட சன்னு. அதனால அவர் விரக்தியினால வந்து டாக்டர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆர்கியூ பண்ணி அந்த இதை தாங்க முடியாத துயரத்தில் டாக்டரை வந்து ஓபியில் வந்து கழுத்துக்கிட்ட அதே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு டாக்டரை உள்ளே கூட்டு போயிட்டு கழுத்தில் குத்திருக்காரு. இல்லை, 24 மணி நேரமும் இங்கே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டிஸும் போலீஸும் இருந்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வேலை பார்ப்போம். நம்ம செய்யறது சேவை, அந்த சேவையை சந்தோஷமாக நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நாங்களும் மனுஷங்க தானேங்க, நாங்களும் மனுஷங்க தானே. ஸோ எங்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக அதை உறுதிப்படுத்தணும். வேலை செய்கிறதுல ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்குது. இது வந்து அரசாங்கம் வந்து தீவிர நடவடிக்கை எடுத்து ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்கணும். அதுதான் வந்து செவிலியர்கள், நர்ஸு, ஒர்க்கர் மேலேருந்து எல்லாருமே பாதுகாப்பற்ற சூழலாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்குறோம். நினச்சி பார்க்காத நேரத்துக்குள்ளே இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் 4 பேர் வெளியில் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடச்சதுனால நாங்கள் எல்லோரும் இருக்கிற இடத்துல நாங்கள் பாதுகாப்பாக இருக்க தான் நாங்கள் முதல் முயற்சி நாங்கள் எடுத்தோம். அதனால் உடனடியாக நாங்கள் அந்த சம்பவ இடத்துக்கு போக முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் போனோம், ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக அங்கே இருந்தது. அதுக்குள்ளேயே மருத்துவரை வந்து மீட்டு அவங்க வந்து அறுவை சிகிச்சைக்காக தேட்டருக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. உடனே அறுவை சிகிச்சையும் பண்ணிட்டாங்க. எல்லா ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸும் உடனே வந்துட்டாங்க. அமைச்சரும் உடனடியாக இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அமைச்சர், ஹெல்த் செக்ரட்டரி, துறை செயலாளர் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. வந்ததுனால அதுக்கப்புறம் வந்து அவரை ஷிஃப்ட் பண்ணி இப்போ ஐசியூவில் இருக்காங்க அவர். ஏற்கனவே வந்து சட்டங்கள் ரொம்பவே கடுமையாக இருக்குது. மருத்துவமனைகளில் மருத்துவர்களை தாக்கக்கூடாது, செவிலியர்களை தாக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கடுமையான சட்டங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் நோயாளிகள் கூட வரக்கூடிய அட்டண்டன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறது எந்த விதமான மன உளைச்சலும் நீ மன உளைச்சல்னு சொல்லி அதான் உண்மை. இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் வந்து இந்த சட்டங்களை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த சட்டங்கள், அதாவது 7 வருஷமா 8 வருஷமான்னு சரியான தெரியல, அன்பைலபிள் ஜெயில் இருக்குது. மருத்துவ ஊழியரில் வந்து ஓக்கலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ அப்யூஸ் பண்ணால் அதுக்கு தனியாக ஆக்டே இருக்குது. அந்த ஆக்டை வந்து பல இடங்களில் வந்து பொதுமக்கள் பார்க்குற, பொதுமக்கள் நான் தவறாக சொல்லலை, பொதுமக்களுக்குள்ளே இருக்கிற சில சமூக விரோதிகள் தான் இந்த மாதிரி செயல்களை வந்து செய்கிறாங்க. ஸோ அவங்கள தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சட்டங்களை வந்து கடுமையாக்கணும்னு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அரசு இந்த மருத்துவமனையில் இப்போ இந்த சம்பவம் நடப்பதற்கான முக்கிய காரணம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முக்கிய காரணம் அவர் அந்த சமூக விரோதியுடைய தவறான ஒரு அணுகுமுறை தான் காரணம். மற்றபடி மருத்துவமனை மேலேயோ, ஏன்னா வந்து இந்த மருத்துவமனையும் புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவமனை, இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஏறக்குறைய நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஃபுல் ஃபங்க்ஷனலாக எல்லா இடத்துலையும் பேஷண்ட்ஸ்க்கும் சரி பொதுமக்கள் மத்தியிலையும் சரி நல்ல ஒரு மருத்துவமனையாக பேர் எடுத்துகிட்டு வருது. இந்த மருத்துவமனை புதிதாக தொடங்கப்பட்ட மருத்துவமனையாக இருக்கிறதுனால இந்த விஷயங்களை வந்து எங்களால் யூகிக்க முடியல. இந்த மருத்துவமனையில் இந்த மாதிரி விஷயங்களை யூகிக்க முடியல எங்களால். மன உளைச்சல் தான் இருக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது தான் நிறைய ஊடகங்கள் இந்த பக்கத்துக்கு வராங்க. ஊடக வெளிச்சம் வந்து மருத்துவத்துறை மேலே வருது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை கணிக்கிறது போலீஸாருக்குமே ஒரு சிரமமான விஷயம் தான். அப்படி இருக்கும்போது எந்த விதமான நடவடிக்கைகள் உங்களுக்கு தேவைப்படுது? இல்லை, 24 மணி நேரமும் இங்கே வந்து நல்ல ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டிஸும் போலீஸும் இருந்தாங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக வேலை பார்ப்போம். நம்ம செய்யறது சேவை, அந்த சேவையை சந்தோஷமாக நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், நாங்களும் மனுஷங்க தானேங்க, நாங்களும் மனுஷங்க தானே. ஸோ எங்களுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக அதை உறுதிப்படுத்தணும். ஒவ்வொரு மருத்துவமனையும், இந்த மருத்துவமனைன்னு இல்லை, எல்லா மருத்துவமனையுமே உறுதிப்படுத்தணும் தான் தமிழக அரசு நாங்கள் கேட்டுக்கிறோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா வந்து பலதரப்பட்ட செய்திகள் வந்து வெளியில் வந்து உலாவிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு, அவர் எப்படி வந்தார், அவர் வந்து அல்கஹாலிக்? இல்லை, அவர் ஓபி, அவர் அதை பற்றி எங்களுக்கு தெரியல ஆக்சுவலி. ஏன்னா வந்து நாங்கள் ஐசியூவில் இருந்தோம். ஸோ அதனால் எக்ஸாக்டாக என்ன நினச்சிருந்தோம் இதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வரும். சம்பவம் நடந்த இடத்துக்கு நாங்கள் போனோம், ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நாங்கள் அங்கே போனோம். இப்போ மருத்துவருடைய நிலைமை எப்படி இருக்குது, அதை பற்றி ஏதாவது தகவல்? ஐசியூவில் இருக்கார், ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, சர்ஜரியும் உடனடியாக பண்ணிட்டாங்க, பண்ணி ஐசியூவில் இருக்காங்க. இந்த மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் சிசிடிவி கேமராக்கள் ரொம்ப அதிகமாக இல்லை, தேவையான இடங்களில் இல்லை. இருக்குது, இருக்குது. மருத்துவமனையில் சிசிடிவி கேமராக்கள் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. பார்க்கிங்கில் செக்யூரிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும், பட் சிசிடிவி கேமரா எல்லா இடத்துலையுமே இருக்குது. குற்றச்சாட்டுகளில் ஆமாம், மருத்துவமனையில் சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா நீ கீழே வெளியில் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும், இங்கேருந்து மேலே வரைக்கும் இருக்குது, பார்க்கிங்கில் இருக்குது, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது. எங்களுக்காக செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லை, அவர் வந்து ஒரு பேஷண்ட்டை அட்டண்டருங்க. பேஷண்ட்டை அட்டண்டர் வந்து அவர் ஒரு சிஏ கேன்சர் பேஷண்ட்டு. கேன்சர் பேஷண்ட்டாக அட்மிட் ஆகிட்டு 6 சைக்கிள் கீமோலாம் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. கீமோ ஸ்டேபிளாக தான் இருந்தார், கூட்டு போகும்போது ஸ்டேபிளாக தான் இருந்தார். கூப்பிட்டு போயிட்டு மறுபடியும் வீட்டிலேருந்து அதோட டிசீஸோட கண்டிஷன் வந்து சிவியர் ஆகி அந்த அம்மா இறந்துருக்குறாங்க.
அந்தனோட அவனோட சன்னு நினைக்கிறேன், பேஷண்ட்டோட சன்னு. அதனால் அவர் விரக்தியினால் வந்து டாக்டர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. ஆர்கியூ பண்ணி அந்த இதை தாங்க முடியாத துயரத்தில் டாக்டரை வந்து ஓபியில் வந்து கழுத்துக்கிட்ட அதே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு டாக்டரை உள்ளே கூட்டு போயிட்டு கழுத்தில் குத்திருக்காரு. குத்திட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. அதுக்குள்ளே டாக்டர் ஏதோ ட்ரை பண்ணிக்கிற தாளை திறந்துருக்கிறாரு. திறந்தனால விக்டீமை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. போலீஸ்க்கு டேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். இதான் நடந்தது. பட் வேறு என்ன மோட்டோவாக என்னன்றது தெரில. ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஒரு பாதுகாப்பற சூழ்நிலை. இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டியை அதிகப்படுத்தணும், சிசிடிவி ஃபுட்டேஜ் பண்ணணும், போலீஸ் பூத் இருக்கணும். அந்த மாதிரி எங்களுக்கு நர்சஸ்க்கு டாக்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பாதுகாப்பற சூழ்நிலை. இங்கே மட்டும் இல்லை, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. தொடர்ந்து இது மாதிரி செயல்பாடே நடந்துகிட்டு வருது. உயிரை காக்கும் எங்களுக்கே வந்து பாதுகாப்பற சூழ்நிலை இருக்கும்போது இப்போ எங்களுக்கே வந்து அச்சமாக இருக்குது வேலை செய்ய. என்ன நடக்குமோ, எது நடக்குமோ, ஒரு பேஷண்டோட கண்டிஷன் சொல்லி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் அட்மிஷனே போடுறோம். அவங்களுக்கும் அந்த நோயினோட தீவிரத்தன்மை தெரியும். அங்கே சொல்கிறத தாண்டி வழியிலுமே விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறது போக இப்படி ஒரு விரக்தின்னு வந்து பண்ணும்போது எங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுல ஒரு பாதுகாப்பற சூழ்நிலை இருக்குது. இது வந்து அரசாங்கம் வந்து தீவிர நடவடிக்கை எடுத்து ஒரு பாதுகாப்பற சூழ்நிலை உருவாக்கணும். அதுதான் வந்து செவிலியர்கள், நர்ஸு, ஒர்க்கர் மேலேருந்து எல்லாருக்குமே பாதுகாப்பற சூழலாக இருக்கும்ன்றதை எதிர்பார்க்குறோம். இப்போ நீங்களே பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, ஓபியிலேருந்து வந்தவர் டாக்டரை ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி. போலீஸ் பாதுகாப்பு உங்களுக்கு தகுந்த முறையில் கொடுத்துருந்தாலும் இப்படி புறநோயாளியாக உள்ளே வந்து ஒரு அட்டாக்ல அவர் ஈடுபடுறாரு அப்படின்னும் போது இது தன்னிச்சையாக நடந்தது தானே? இல்லை, தன்னிச்சையாக நடந்திருந்தாலும் அந்த டைமில் வந்து ஒரு கூப்பிட்றதுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற சூழல்னா இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கணும், ஒரு பேஷண்ட் அட்டெண்டரை குறைவாக பண்ணணும். ஒரு பேஷண்ட் ஒரு அட்டெண்டர் எவ்வளவோ செக்யூர் பண்ணாலும் பேஷண்ட் அட்டெண்டர் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட நோயின் தன்மையை மட்டும் அவங்களோட அம்மாவை மட்டும் பார்க்குறாங்க. ஒரு டாக்டருக்கு வந்து அவர் மட்டும் பேஷண்ட் கிடையாது இல்லைங்க, 30 பேஷண்ட் இருக்காங்க, புதுமையாக பேஷண்ட் இல்லை. அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் வேலை செய்ய மாதிரி தான் இருக்கும். நோயினோட தீவிரத்தன்மை அவங்களுக்கு தெரியும். ஒரு கேன்சர்னா ஒரு கேன்சரோட பேஷண்ட் என்னென்னு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவரோட விரக்தியில் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ். ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா நாளை முதல் திரையரங்குகளில்.